Good morning, students. இதுவரைக்கும் unit 1ல 5 chapters பார்த்திருக்கோம். Fundamentals of computer and Windows operating system பத்தி பார்த்திருக்கோம். Next, unit 2ல office automation tools பத்தி பார்க்கலாம். இதுல 3 chapters இருக்கு. Chapters 6, 7 and 8 வந்து unit 2ல வரும். அதுல first நம்ம பார்க்க போறது chapter 6 introduction to word processor. இந்த chapter நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா word processor நுடைய முக்கியத்துவம் என்னென்ன then open office package பத்தி தெரிஞ்சுக்க போறோம் to understand the working of open office writer in windows os windows os ல open office writer எப்படி வந்து work பண்ண போறோம் then open office writer ல என்னென்ன editing options லாம் பண்ண போறோம் then text formatting and page formatting in writer அதுக்கப்புறம் open office writer ல இருக்கக்கூடிய spell check features இதை பத்தி தான் இந்த lesson ல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வேர்ட் ப்ராசஸர்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வேர்ட் ப்ராசஸர் அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்படின்றது ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு வேர்ட் ப்ராசஸர் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எதுக்காக பயன்படுது அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு அதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்மிட் அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு திரும்ப எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராசஸர் அப்படின்ற சாஃப்ட்வேர் ஸோ ஒரு வேர்ட் ப்ராசஸருக்கும் வேர்ட் ப்ராசஸிங் அப்படின்ற டேர்முக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வேர்ட் ப்ராசஸர் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம் வேர்ட் ப்ராசஸிங் அப்படின்றது ஆக்டிவிட்டி இப்போ பார்த்தோம் இல்லையா ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை உருவாக்கி சேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணி ரெட்ரீவ் பண்ணுற ப்ராசஸ்லாம் பார்த்தோம் இல்லையா இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யக்கூடியது என்னன்னு சொல்கிறோம் ஆர் இந்த ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வேர்ட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே டாக்குமெண்ட் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டையோ அல்லது கிராஃபிக்ஸ் அல்லது டேபிள்ஸ் பிக்சர்ஸ் இதெல்லாமே அடங்கக்கூடியதான் ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடியதான் வேர்ட் ப்ராசஸர் அப்படின்றது ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வேர்ட் ப்ராசஸருக்கும் வேர்ட் ப்ராசஸிங்க்கும் வேர்ட் ப்ராசஸர் அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எதுக்காக பயன்படுது அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி எடிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி ரெட்ரீவ் பண்ணுறதுக்காக இந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வேர்ட் ப்ராசஸிங் ஸோ தெர் ஆர் மெனி வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ் அதாவது ப்ரொப்ரைட்ரி சோர்ஸாகவும் ஓப்பன் சோர்ஸாகவும் நிறைய வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ப்ரொப்ரைட்ரி அப்படின்றது தனி உரிமம் பெற்ற மென்பொருள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு தனி நபருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொப்ரைட்ரி சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதே ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா திறந்த மூல மென்பொருள் அப்படின்னு சொல்லலாம் இது இட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள் டு பப்ளிக் யார் வேணால் அதை பயன்படுத்தக்கூடியதான் ஓப்பன் சோர்ஸ் ஸோ நிறைய வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ரொப்ரைட்ரியாகவும் இருக்குது ஓப்பன் சோர்ஸாகவும் இருக்குது ஸோ அதில் என்னென்ன வேர்ட் ப்ராசஸர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரொப்ரைட்ரி சோர்ஸ் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒன் மார்க்ஸில் கேட்கலாம் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனுடைய மைக்ரோசாஃப்ட் வேர்ட் கிங்சாஃப்ட் அப்படின்றது ஒரு சைனீஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி ஸோ கிங்சாஃப்ட் கம்பெனியினுடைய டபிள்யூபிஎஸ் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் இன் லோட்டஸ் கார்பரேஷனுடைய வேர்ட் ப்ரோ இதெல்லாம் ப்ரொப்ரைட்ரி சோர்ஸ் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் அதே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்பாச்சினுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷனுடைய லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் அபி சோர்ஸ்னுடைய அபி வேர்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ் இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த ஓப்பன் ஆஃபீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு நிறைய வேர்ட் ப்ராசஸர் அவைலபிள் என்னென்ன வேர்ட் ப்ராசஸர்லாம் தமிழ் லாங்குவேஜ்க்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் தமிழ் லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் கம்பன் 3.0 மென்தமிழ் 2017 இதெல்லாம் வந்து தமிழ் லாங்குவேஜ்க்காக பயன்படக்கூடிய வேர்ட் ப்ராசஸர்ஸ் ஸோ இந்த சாப்டர் நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பற்றி ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்றது என்ன சாஃப்ட்வேர்னு பார்த்தோம் ஓப்பன் சோர்ஸ் வேர்ட் ப்ராசஸிங் கீழே வரக்கூடியதான் ஓப்பன் ஆஃபீஸ் பேக்கேஜ் ஸோ அதை பற்றி தான் இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்றது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராசஸிங் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் ப்ரெசன்டேஷன் கிராஃபிக்ஸ் டேட்டா பேஸ் இந்த மாதிரியான பயன்பாடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் பேக்கேஜ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சிமிலர் டு யர் எம்எஸ் வேர்ட்
எம்எஸ் வேர்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதோ அல்லது எக்ஸல் மாதிரி அல்லது பவர் பாயிண்ட் அதை மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் யூஸ் பண்ணி நம்ம செவரல் அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய லாங்குவேஜஸ்லையும் இது அவைலபிளாக இருக்குது. தென் இட் ஒர்க்ஸ் ஆன் ஆல் கம்ப்யூட்டர்ஸ். தென் இட் ஸ்டோர்ஸ் த டேட்டா இன் அ ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட். ஒரு ஸ்டாண்டர்ட் ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆஃபீஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். இந்த ஓப்பன் ஆஃபீஸில் என்னென்ன சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ்லாம் அவைலபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க், ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ், ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், ஓப்பன் ஆஃபீஸ் ட்ரா, ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலா. இதுவும் உங்களுக்கு 1 மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பொறுத்த வரைக்கும் எதுக்கு பயன்படுது அப்படின்னா இட் இஸ் அ வேர்ட் ப்ராசஸர், ஒரு சொற்செயலி. மெயினாக டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் உரை ஆவணங்களை கிரியேட் பண்ணுறதுக்காக பயன்படக்கூடியது தான் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்றது. ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க் அப்படின்றது ஸ்ப்ரெட்ஷீட், அட்டவணை செயலி அப்படின்னு சொல்லலாம். டு கிரியேட் ஒர்க் ஷீட்ஸ், அட்டவணை தாள்களை, ஒர்க் ஷீட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக பயன்படக்கூடியது தான் இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க் அப்படின்றது. ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் அப்படின்றது டேட்டா பேஸ், ஒரு தரவுத்தளத்தை உருவாக்கத்துக்காக பயன்படக்கூடியது தான் ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ். ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படின்றது ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர், சிமிலர் டு எ பவர் பாயிண்ட். ஓப்பன் ஆஃபீஸ் ட்ரா அப்படின்றது ஒரு ட்ராயிங் சாஃப்ட்வேர். ஓப்பன் ஆஃபீஸ் ஃபார்முலா அப்படின்றது ஃபார்முலாவும் ஈக்குவேஷன்ஸும் கிரியேட் பண்ணுறதுக்காக பயன்படக்கூடிய பேக்கேஜஸ். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் நம்ம படிக்கலாம். இப்போ இந்த சாப்டர் நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்றது ஓப்பன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்னுடைய ஒரு வேர்ட் ப்ராசஸர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக ஒரு வேர்ட் ப்ராசஸர், ஒரு சொற்செயலின்னு எடுத்துக்கிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் வேர்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு? நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணும்போது ஸ்பெல் செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைப் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் தவறுதலாக டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். தென் ஏதாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்தீங்கனா உங்களுக்கு க்ரீன் கலரில் அண்டர்லைன்லாம் பார்த்துருப்பீங்க. தென் தெசாரஸ், தெசாரஸ்ன்றது ஒரு சொற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். தென் ஹைஃபனேஷன், ஸ்பிட்டிங் அ வேர்ட், ஆட்டோ கரெக்ட், அதாவது தானாகவே வந்து கரெக்ட் பண்ணுறது. நீங்கள் தவறதில் ஏதோ ஒரு வேர்டை வந்து டைப் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஹெச்இ தான் டைப் பண்ணுறதுக்கு டிஇஹெச் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் ஆட்டோ கரெக்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஒரு வேர்டை கண்டுபிடிச்சு அதை வேறொரு வேர்டை மாற்றுறது தான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். தென் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் ஆஃப் டேபிள், இண்டெக்ஸஸ், டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறது. மெயில் மெர்ஜ், இது மாதிரியான ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் ரைட்டரில், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ். டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றது ப்ரீ டிஃபைன்ட் லே அவுட், ஆல்ரெடி நம்ம உருவாக்கப்பட்டிருக்க லே அவுட் வந்து பயன்படுத்திக்கலாம், அது டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ். தென் பேஜ் லே அவுட் மெத்தட், அது ஃப்ரேம்ஸ், காலம்ஸ், டேபிள்ஸ் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸும் பயன்படுத்திக்கலாம். எம்பெடிங் ஆர் லிங்கிங் ஆஃப் கிராஃபிக்ஸ், கிராஃபிக்ஸ், ஸ்ப்ரெட் ஷீட்ஸ், அட்டவணைத்தாள், மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஒன்றா லிங்க் பண்ணக்கூடியது. பில்ட்இன், அதாவது ட்ராயிங் டூல்ஸ்லாம் வந்து இன்பில்ட்டாக இருக்கும். மாஸ்டர் டாக்குமெண்ட்ஸ், மாஸ்டர் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது டு குரூப் அ கலெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இன் டு சிங்கிள் டாக்குமெண்ட். நிறைய கலெக்ஷன், நிறைய டாக்குமெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டை வந்து குரூப் பண்ணக்கூடியதான் மாஸ்டர் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் சேஞ்ச் ட்ராக்கிங் டியூரிங் ரிவிஷன்ஸ், டேட்டாபேஸ் இன்டகிரேஷன், டேட்டாபேஸை வந்து ஒருங்கிணைக்கிறது. எக்ஸ்போர்ட் டு PDF, போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட்னுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் PDF. ஸோ PDF வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னுடைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை சொல்லலாம். எப்படி ஒரு ஓப்பன் ஆஃபீஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர்னு பார்த்துருக்கோம் இல்லையா, ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க் மூலிமா www.openoffice.org இந்த லிங்க் மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஓப்பன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் அப்படின்றது பார்ப்போம். ஒரு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று, விண்டோஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸில் ஓப்பன் ஆஃபீஸில் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்டார் சென்டர், அதாவது வெல்கம் ஸ்க்ரீன்லேருந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், இதுதான் நம்ம ஸ்டார் சென்டர், அதாவது ஓப்பனிங் ஸ்க்ரீனை தான் ஸ்டார் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன சொன்னோம், ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸ், அதில் ஓப்பன் ஆஃபீஸில்
நமக்கு இப்ப ரைட்டர் தேவை அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். இது ஒரு மெத்தட். ஆர் உங்களுடைய டெஸ்க்டாப்பில் நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஓப்பன் ஆஃபீஸ்ன்றதை. ஸோ இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்க்ரீன் வரும். இந்த ஓப்பனிங் ஸ்க்ரீனை தான் இந்த வெல்கம் ஸ்க்ரீன் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டார் சென்டர். இது வந்து உங்களுக்கு ஒன் மார்க்கில் கேட்கலாம். ஓப்பனிங் ஸ்க்ரீன் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டார் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஷீட், ப்ரெசன்டேஷன், ட்ராயிங், டேட்டா பேஸ், ஃபார்முலா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்ரல் அப்ளிகேஷன்ஸ் அவைலபிள் ஓப்பன் ஆஃபீஸ் பார்த்தோம் இல்லையா. அதில் நமக்கு தேவையானதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்றதுனால டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஸ்க்ரீன் கிடச்சிடும். டிஃபால்ட் நேம் பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு ஒன் அப்படின்ற பேரோடு இருக்கும். ஏன்னா நம்ம எந்த நேமும் கொடுத்துன்னு சேவ் பண்ணாததுனால அன்டைட்டில் ஒன் அப்படின்ற நேமோடு இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா யூல் ஹாவ் செவ்ரல் காம்பனன்ஸ், நிறைய பார்ட்ஸ் இருக்கும் இந்த ஸ்க்ரீனில். டைட்டில் பார், மெனு பார், தென் ஸ்டாண்டர்ட் டூல் பார், ஃபார்மேட்டிங் டூல் பார், தென் இங்கே ரூலர்ஸ், தென் ஸ்க்ரோல் பார்ஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செவரல் பார்ட்ஸ் இருக்குது இந்த விண்டோவில். இந்த பார்ட்ஸ்லாம் பார்த்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்த்துருக்கோம். ஓப்பன் ஆஃபீஸ் என்ன, ஒரு வேர்ட் ப்ராசஸர்னா என்ன, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட் மட்டும் பார்த்துருக்கோம். வேர்ட் ப்ராசஸர்னா என்ன, வேர்ட் ப்ராசஸிங்னா என்ன, தென் என்னென்ன உங்கள் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் அவைலபிள், ப்ரொப்ரைட்டரி சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் என்னென்ன, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்லாம் என்னென்ன, தென் தமிழ் வேர்ட் ப்ராசஸர்ஸ், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னுடைய பர்பஸ் என்னென்ன, தென் ஓப்பன் ஆஃபீஸ் பேக்கேஜில் என்னென்ன சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ்லாம் ஓப்பன் ஆஃபீஸில் இருக்குது. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், கேல்க், பேஸ், இம்ப்ரெஸ், ட்ரா, ஃபார்முலா, அது மாதிரி நிறைய பேக்கேஜஸ்லாம் பார்த்துருக்கோம். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்னுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். தென் எப்படி ஒரு ஓப்பன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, எந்த லிங்க் மூலயமா எப்படி ஒரு நியூ டாக்குமெண்ட்டை ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் க்ரியேட் பண்ணுறது, தென் இந்த வெல்கம் ஸ்க்ரீனுக்கு எதை என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டார் சென்டர் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த விண்டோனுடைய காம்பனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.